லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்குளாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹிகுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம் இதுவரை நம்ம பத்தொன்பது ஹதீஸுகளை பார்த்துருக்குறோம் இப்போ இன்றைக்கி இருபதாவது ஹதீஸை பார்க்கணும் இருபதாவது ஹதீஸ் என்ன சொல்வதுன்னா ஹத்தசனா நமக்கு அறிவித்தார் முகம்மது புனு சலாமின் முகம்மது புனு சலாம் சலாமுடைய மகன் முகம்மது நமக்கு அறிவித்தார் கால அந்த முகமது பின் சலாம் சொன்னார் அக்பரனா அபுதா அபுதா என் அபுதத்து அபுதா என்பவர் நமக்கு அறிவித்தார் அபுதத்துண்டா அது பேராக இருக்கிறதுனால தே இருக்கிறதுனால தன்மீன் வராது அபுதா யார்ட் அறிவிக்கிறார்னா அன் ஹிஷாமின் ஹிஷாம் வழியாக அறிவிக்கிறாரே ஹிஷாம் யார் வழியாக என்று கேட்டால் அன் அபிஹி ஹிஷாம் வந்து அவருடைய தகப்பனார் ஹிஷாமுடைய தகப்பனார் வழியாக தகப்பனார்னா உருவா அப்போ ஹிஷாம் அமைப்புன்னு உருவாம்பாங்க உருவா என்பவர் வந்து அவருடைய தகப்பனார் அப்போ தகப்பனார் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் யார் வழியாக அறிவிக்கிறார் என்று கேட்டால் உருவா அன் ஆயிஷத்தை ஆயிஷா வழியாக அறிவிக்கிறார் காலத் ஆயிஷா சொன்னார்கள் என்று செய்தி வர இதெல்லாம் சனது காலத் நாய் சொன்னார்கள் காண ரசூருல்லாகி செல்லல்லாகோ அழைவு செல்லும் ரசூல்சல்லாலே செல்லம் அவர்கள் இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள்னால் இதா அமரகும் அவர்கள்னா மக்கள் அர்த்தம் மக்கள்னு சொல்லப்படலை நமக்கு விளங்குறதுனால அந்த லமீருக்கு உள்ள ஆள்க சொல்லாட்ட நமக்கு விளங்குது இதா அமரகும் அவர்கள்னு முன்னாடி யாரை பற்றியும் பேசவே இல்லை மக்கள் வணங்கிக்க வேண்டியதுதான் இதா அமரகும் மக்களுக்கு கட்டளையிடும் பொழுது அமரகம் மினல் ஆமாலி அமல்களில் இருந்து அவர்கள் கட்டளை இடுவார்கள் பிமா யுத்திய கூண இந்த மா என்பது அல்லதியுடைய அர்த்தமோ சொல் அப்போ பிமானால் பில்லதி பில்லதி யுத்திய கூண எதற்கு சக்தி பெறுவார்களோ அத்தாக்க என்றால் தாக்கத்துங்கிறாங்கள்ல தாக்கத்தில் நான் ரொம்ப தாக்கத்தான் தாக்கத்துனா சக்தின்னு அர்த்தம் பிமா யுத்திய கூண என்றால் எதற்கு சக்தி பெறுவார்களோ அதை கொண்டு தான் நாய் சொல்கிறாங்க ரசூல்லாவுடைய டோட்டல் டோட்டல் அவங்களுடைய பிரச்சாரத்தினுடைய ஸ்டைலை சொல்லித்தர்றாங்க சாராம்சத்தை சொல்கிறாங்க அப்போ ரசூல்லா ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏழு மாண்டு பார்த்து தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களா தானே நல்லாட்டுந்து வரும்போது கஷ்டமானதை தரமாட்டான்ல அவங்க சொந்தமாக கட்டளை எடுத்தால் கூட அப்படி செஞ்சிடலாம் ஆனால் வகையில் சொல்கிறதுனால அவங்கள்ட எந்த கட்டளை எடுத்து பார்த்தாலும் அது மக்களுக்கு இயன்றதாகத்தான் இருக்கும் அதான் சொல்கிறாங்க காண ரசூலுல்லாகி செல்லல்லாஹுலே செல்லம் ரசூல் செல்லாஹே செல்லம் இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் இதான் அமரகும் அந்த மக்களுக்கு கட்டளையிடும் பொழுது அமரகும் கட்டளையிடுபவர்களாக இருந்தார்கள் அந்த காணவும் அங்கே சேர்த்திடணும் கட்டளை இடும்போது இருந்தார்கள் எப்படி கட்டளையிடுவார்கள் மினல் ஆமாளி அமல்களில் கட்டளையிடுவார்கள் பீமா யுத்திய கூண பில்லதி யுத்திய கூண எதற்கு சக்தி பெறுவார்களோ அதை கொண்டு அதை கட்டளையிடுவர்களாக இருந்தார்கள் ரசுல்லாவுடைய வழக்கம் என்னன்னு கேட்டால் மக்களுக்கு எந்த ஒரு அமலை சொல்வதாக இருந்தாலும் அது மக்களுக்கு இயன் இயன்றதாகத்தான் இருக்கும் இயலாத ஒரு விஷயத்தை செய்யுமாறு கட்டளை போடவே மாட்டாங்க இதில் என்னென்ன விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் அமருங்கிற தெரிஞ்ச விஷயம்தான் யுத்திய கூணங்கிறது அத்தாக்க தாக்க அஃப் அஃ அலாண்டா அத்தாக்கன்ட்டு வரும் அத்தாக்கா யுத்தியக்கும் யுத்திய ஆனால் யுத்திய கூனை இந்த பீமா அந்த பே வந்து அமரவுக்கு பிறகு பே வரும் ஒரு விஷயத்தை வந்து கட்டளை இடணும் வைங்களேன் கட்டளை இட்டோம்னா அந்த அந்த விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்தில் பேயை சேர்த்துக்கிடுவாங்க வமுற அகலக்க பிசலாத்தி உன்னுடைய குடும்பத்தார் கட்டளை இடுவாயாக பிஸ்ஸலாத்தி தொழுகையை கட்டளை இடுவாரா அந்த பே வரும் ஒவ்வொருன்னு வருதில்லை அமரவுக்கு பிறகு வந்து என்ன செய்யும் பே சேர்ந்து வரும் அதனால் இந்த பே வந்திருக்குது அப்போ பீமா யுத்திய கூனை பில்லது யுத்திய கூனை எதற்கு சக்தி பெறுவார்களோ அந்த ஒன்றைத்தான் அந்த மக்களுக்கு கட்டளை இடுபவர்களாக இருந்தார்கள் அப்போ எந்த கட்டளை எடுத்தாலும் சரி என்ன இப்படி இருக்குது எப்படி இருக்குமான்னு கேட்டால் லேசாக இருக்கும்னு அர்த்தம் ரசூல் சொல்லாத சில மார்க்கம்னு சொல்லி அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப லேசானதாக இருக்கும் அப்போ இந்த லேசாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் மக்கள் மத்தியில் பொதுவாக அந்த ஆரம்பத்தில் ஆர்வமாக வர்றாங்கல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இப்போவும் சரி அப்போவும் சரி புதுசாக வரக்கூடியவங்க என்ன செய்யணும் நிறைய இப்படி நிறைய செய்யணும்னு நினைப்பாங்க படிப்படியாக சுற்றுலாம் போயிடும் கடைசியில் ஒன்றுமெல்லாம் போயிடும் ஆரம்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நம்ம இது அந்த பகைச்சிக்கிட்டு ஊரை பகைச்சிக்கிட்டு சொத்து சொத்தெல்லாம் விட்டுட்டு ஹிஜ்ரத்து பண்ணி மறுமையில் வெற்றி பெறணுங்கிற கவனிங்க வந்திருக்குறோம் அதுக்காகத்தான் இந்த இஸ்லாத்துக்கு வந்திருக்குறோம் அப்படி வந்திருக்கும் பொழுது ரசூல் சுல்லாசலம் வந்து கொஞ்சமாக சொல்கிறாங்களே இது என்ன இவ்வளவு நிறைய சொல்லலாம்ல நிறைய சொன்னால் நம்ம நிறைய செஞ்சு சொர்க்கத்துக்கு போகலாம்லன்ட்டு அந்த ஒரு ஃபீலிங் மக்களுக்கு இருந்தது அதைத்தான் தான் இது சொல்லுது ஆளு அப்போ மக்கள் சொன்னார்கள் மக்கள்னால் இல்லை அந்த மாதிரி என்ன உள்ள சிலர் சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள்னா இன்னா நாங்கள் லஸ்னா நாங்கள் இருக்கவில்லை லைச உள்ளது லைசன்னா நான் கிசான ஃபேனில் உள்ளது லைச லைசா லைசு லைசத்து லைசத்தா லஸ்னு ஆயிரும் லஸ்த லஸ்துமா லஸ்தும் லஸ்தி லஸ்துமா லஸ்துன்னா லஸ்து லஸ்னா அப்போ லைசன்னா இல்லை லஸ்துனா நான் இல்லை லஸ்னா என்றால் நாங்கள் இல்லை அப்போ இன்னா ல லஸ்னாங்கிற வார்த்தை இது லைசை லைசங்கிறது வந்து வித்தியாசமான ஒரு ஃபேலு ஃபேல்னு சொன்னால் ஃபால ஃபைல ஃபவுலன்னு மூணு வகையில் தானே வரணும் இது என்ன லைசன்னு என்ன ஃபுல ஏக்கு சுக்குன்னு வச்சு வருது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேலு இதை பற்றி முன்னாடி விளக்கிட்டோம் இதில் சர்வு செஞ்சிங்கன்னா இதுக்கு சென்ற காலம் மட்டும்தான் வரும் லைசை எலிசுன்லாம் வராது அமுறுலாம் வராது இசுமஃபாயில்லாம் வராது லைசை மட்டும்தான் லைசவில் எது வரணும் அதனுடைய பதினாலு இது வரும் படற்கை முன்னிலை தண்ணிலை வரும் அப்போ லைச லைசா லைசு லைசத்து லைசத்தான் லஸ்னே லஸ்த லஸ்துமா லஸ்தும் லஸ்தி லஸ்துமா லஸ்தோன்னா லஸ்து லஸ்னா லசுனாடா நாங்கள் இல்லை அப்போ காலு அவங்க சொன்னாங்க லஸ்னா நாங்கள் இல்லை ஹை அத்திக்க உங்களை உங்களுடைய ஹை அத்துனா அர்த்தம் ஹை அத்துனா வந்து தோற்றம் இருக்குல்ல ஒரு மனிதனுடைய முக வடிவம் அதுக்கு வந்து ஹை அத்துன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய சிபத்து இருக்கிற தன்மை அதுக்கும் ஹை அத்து என்று சொல்வார்கள் இங்கே வந்து தோற்றத்தை பற்றின விஷயம் இல்லை தன்மையை பற்றின விஷயம் அப்போ லெசனாக நாங்கள் இருக்கவில்லை ஹை அத்துக்க உங்கள் தன்மையை போன்றவர்களாக நாங்கள் இருக்கவில்லை உங்கள் தன்மை யாரை சொல்லல அல்லாவுடைய தூதர உங்களை உங்கள் தன்மையில் நாங்கள் இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறீங்க அது உங்களுக்கு போதும் ஏன் போதும் உங்களுக்கு எல்லாம் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டான் ஒன்றுமே செய்யாட்டால் கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடச்சி போயிடும் அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறீங்க அது உங்களுக்கு சரியாக வரலாம் எங்களுக்கு எப்படி சரியாக வரேன் நிறைய சொல்லுங்கிறாங்க அதாவது நாய் என்ன சொல்கிறாங்கன்னா ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த கட்டளை போட்டாலும் சரி மக்களுக்கு இயலுமானதுன்னா கம்மியாக இருக்கும்னு அர்த்தம் கம்மியாக தான் கட்டளை இடுவாங்க இந்த மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா இன்னும் நாங்கள் லஸ்னா க ஹை அத்திக்க யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே உங்களை போன்று நாங்கள் ஈர்க்கவில்லை ஏன்னா இன்னாக கது கஃபரளக்க அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டான் மாத்த கத்தமம் என்று தம்பிக்க உங்கள் பாவங்களிலிருந்து முந்தி விட்டதே அல்லது இத்த கத்தம மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம் அல்லது த கத்தமம் என்று தம்பிக்க உங்களுடைய பாவங்களில் முந்தி விட்டதே அதையும் மன்னித்து விட்டான் ஓமா தகர வல்லதி அகர எது பிந்தி விட்டதோ அதுவும் அல்லது அர்த்தம் தான் வல்லதி தாக்கரை எது பிந்தி விட்டதோ அதையும் மட்லாம் மன்னிச்சுட்டான் நீங்கள் வந்து முந்தி செஞ்ச பாவம் மட்டும் இல்லை நாளைக்கு எதாவது செஞ்சால் கூட அது அட்வான்ஸ் மன்னிப்பு பிந்தின பாவத்தை மன்னிப்புனா என்ன அர்த்தம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக மன்னிச்சிடுறது நீங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவங்களை நல்லா மன்னித்து விட்டால் இனிமேல் நீங்கள் நாளைக்கு எதாவது செய்ய போறீங்கன்னா அதையும் எல்லாம் மன்னிச்சுட்டான் இது வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாவுடைய ஒரு கேரண்டி வச்சு சொல்கிறாங்க இன்னா ஃபத்தஹனா அலக்க ஃபத்தஹ முபீனா அப்படிங்கிற சூறாவில் அழகல்லாகுமா தத்தமம் என்று தம்பிக்கை ஒமா தஹர் அப்போ உமது பாவத்தில் முன் பாவத்தையும் பின்பாவத்தையும் மன்னிப்பதற்காக வேண்டி உமக்கு மகத்தான வெற்றியை தந்தோம் சூரத்தில் ஃபத்தகுங்கிற சூறாவோட முதல் வசனத்திலே வருது அதை வச்சு தான் சொல்கிறாங்க சகாபாக்கள் வந்து சுயமாக அதை சொல்லலை அப்போ இன்னல்லாக அல்லாஹ வந்து கத கஃபரல்ல உங்களை மன்னித்து விட்டான் எதை மன்னிச்சுட்டான் மாத்த வேண்டு தம்பிக்க உங்கள் பாவங்களில் முந்தியதை மன்னித்து விட்டான் உம்மா தாக்கரை பிந்தியதை மன்னிச்சுட்டான் குரான்ல இப்படி இருக்கிறது சொல்லிட்டு அது அவ்வளோதான் சொன்னாங்க சொன்னது இவ்வளவுதான் சொல்லாது அதில் அடங்கியிருக்கு சொல்லாது என்னது அதனால நீங்கள் கம்மியாக சொல்லாதீங்க ரொம்ப சொல்லுங்கன்னு இதெல்லாம் வச்சுக்கிறனா அவங்க கேட்டதுடைய தோரணையில் அர்த்தம் வழங்கிடுச்சு ரசோல்லாவுக்கு என்ன கேட்குறாங்க அண்ணா அல்லாவுடைய தூதரை உங்களை போடவ நாங்கள் ஏன் உங்களுக்கு எல்லா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான் எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் த மார்க்கம் தருவது போதுமாக இல்லைன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த அர்த்தத்துக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அந்த வார்த்தையை அவங்க சொல்லலை சொல்லாட்டாலும் அதில் இருக்கிறது சொல்லாவிட்டாலும் என்ன இருக்கிறதே அதில் அடங்கி இருக்கிறது இதை கேட்டவன இப்போ எகுலபு ரசுல்லா கோவப்படுவார்கள் கோவப்பட்டார்கள் எகுலபுன்னா வந்து இந்த மக்கள் கேட்டவனுக்கு ஒரு ஒருக்கா கோவப்பட்டது தானே சென்ற கால அர்த்தம் தான் இது பொருத்தமாக இருக்குது இப்போ எகலபு ரசுல்லா கோவப்பட்டார்கள் ஹத்தா யூரஃபல் ஹலபு கோபம் வந்து அறியப்பட்டது தென்பட்டது ஃபிவஜிஹி அவங்களுடைய முகத்திலே தென்பட்டது அவங்களுடைய முகத்தில் இந்த கோபம் தென்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இது வரைக்கும் நடத்திட்டோமோ சரி பரவாயில்ல முகத்தில் முகத்தில் தெரிகிற அளவுக்கு நெஞ்சு கோபம் தெரிஞ்சு அப்போ சும்மா ஏ கூடு பிறகுர சுருலா சொல்வார்கள் இன்ன அத்து உங்களில் மிக அஞ்சக்கூடியவன் அத்து காக்கும்னா அத்து காக்கும் லில்லாஹி அல்லாஹ்க்கும்னு வச்சுக்கிறணும் இன் அத்து காக்கும் லில்லாஹி அல்லாஹுக்கு மிக அஞ்சக்கூடியவனும் அலமக்கும் பில்லாஹி அல மக்கும் பில்லாஹி அதில் இந்த இன்ன வந்ததுனால இன்ன அதில் மக்கும் உங்களில் ரொம்ப அறிந்தவனும் ஆனால் நான் தான் அல்லாவை பற்றி உங்களை விட நான் ரொம்ப அஞ்சுக்கிறேன் உங்களை விட நான் ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்போ அல்லாவுக்கு எவ்வளோ செஞ்சால் போதும் எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு பாடம் சொல்லி தராதீங்க நான் எவ்வளோ உங்களுக்கு சொல்லித்தர்றேனோ அது போதும் என்று நான் சொல்கிறேன் என்று கேட்டால் அல்லாவை பற்றி அறிஞ்சு தான் சொல்கிறேன் அல்லாவே இவ்வளோ தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படி கோபத்தோடு அந்த போதனே சொல்கிறாங்க அப்போ நான் எவ்வளவு சொன்னோன்னா அதை நிப்பாட்டிக்கிறேங்க அதுக்கு மேலேலாம் எதிர்பார்க்காதியே அப்படின்ற சொல்லாக சொல்கிறாங்க இன்னும் அத்துக்காக்கும் ஆழமுக்கும் பில்லா உங்களில் நான் அதிகமாக அஞ்சக்கூடியவனும் அதிகமாக அறிந்தவனும் நான் தான்னு சொல்லிடுறாங்க இது இருபதாம் ஹதீஸ் இதில் வந்து அந்த ம வணக்க வழிபாடுங்கிறதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது நோம்பு அந்த நோப்போம் நாங்கள் இபாதத்தை ரொம்ப செய்ய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க இபாதத்து செய்ய போகிறோம்னு ஓவராக போகிறாங்கல்ல இந்த ஓவராக போகிற ஆட்களுக்கெல்லாம் இறையச்சம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இறையச்சம் இல்லைன் இது சொல்லுது அதிக இறையச்சம் உள்ள நான் தான்ப்பா மார்க்கும் அதுக்கு என்ன நீங்கள் இந்த மாதிரி விதத்துக்களை பற்றி பேசும்போது இந்த ஹதீசமாக நீங்கள் ஆதாரமாக வச்சு பயன் பண்ணிக்கலாம் சரி இருபது முடிஞ்சிருச்சா அடுத்து இருபத்தி ஒன்றாவது ஹதீஸுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பாடம் பாபுன் ஹாதா பாபுன் இது ஒரு பாடம் கரிக கரிகன்னா வெறுக்கிறது கராகத்துக்கு மண் கரிக ஒருவன் வெறுப்பானையானால் ஐ ஐ ஃபில் குஃபுரி குஃபுருக்கு திரும்பி செல்வதை வெறுக்கிறான் எந்த மாதிரி வெறுக்கிறான் கமா எக்ரஹு ஐ யுல்காஃபின் நாரி வந்து நரகத்தில் போடப்படுவ நெருப்பில் போடப்படுவதை வெறுப்பது போல் குஃபுரை வெறுக்கிறான் ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் வந்த பிறகு அந்த பழைய வழி இருக்கல குஃபுர் வழி அதுக்கு வந்து வெறுக்கிறான் எந்த மாதிரி வெறுக்கிறான்னு கேட்டால் நெருப்பில் வேண்டாலும் என்னை போட்டிருங்கப்பா அது பிரச்சனை இல்லை அந்த பாதைக்கு அனுப்பிடாது என்னையே அந்த பாதைக்கு போகிறது வந்து நெருப்பில் போடுறதை விட மோசமானது என்று வெறுக்கிறான் இப்படி வெறுப்பது வந்து வந்து மினல் ஈமான் ஈமானில் உள்ளது அதாவது மண்கரிகனால் அங்கே ஆளை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கிறது இங்கே ஆளை பற்றி பேசுகிறது இல்லை ஈமானில் உள்ளதுன்னு வந்ததுனால கருகை யாராவது வெறுப்பானையானால் அப்படின்னு சொன்னால் ஒருவன் வெறுப்பது மஸ்தருடைய அர்த்தத்தை வச்சா தான் இது பொருந்தும் மண்கரிகை ஒருவன் வெறுப்பது எதை வெறுப்பது ஐ எதா ஃபில் குஃபுரி குஃபுருக்கு திரும்பி செல்வதை வெறுக்கிறது ஆதண்டா திரும்பி போகிறது எவ்வதுனா திரும்பி செல்வா ஐ யவுத ஃபில் குஃபுரி குஃபுருக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது எது மாதிரி வெறுக்கிறதே கமா எக்ரஹூ வெறுப்பது போல எதை வெறுப்பது போல ஐ உல்காஃபின் நாரி நெருப்பில் போடப்படுவதை வெறுப்பது போல குஃபுருக்கு திரும்புவதை வெறுப்பதும் மினல் ஈமான் ஈமான்ல உள்ளது ஈமான் ஈமான்னால் இந்த தன்மை ஒன்றை இருக்கணும் ஈமான் இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் சும்மா அவன் பிள்ளை மலாய் கத்திக்கின்னு சொல்கிறது மட்டும் ஈமான் கிடையாது குஃபூரை வந்து அப்படி வெறுக்கணும் எத்த வேண்டாலும் வெறுக்க நெருப்பில் வேண்டாலும் போட்டுக்கடை குஃபூருக்கு போக முடியாது என்றும் மனசில் வெறுப்பை குஃபூருக்கு உள்ள வெறுப்பை நீ வந்து அதிகமாக வச்சுருந்தா தான் அது ஈமானுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஹதீஸில் உள்ள ஒரு வாசகம்தான் அதை தலைப்பாக்கியிருக்கிறாரு அந்த ஹதீஸில் என்ன வருது இருபத்தொன்னாம் ஹதீஸில் வருது ஹத்தசனா சுலைமான் புன்னு ஹர்பின் சுலைமான்புனு ஹர்பன் நமக்கு சொன்னார் அறிவித்தார் கால அவர் சொன்னார் சுலைமான் சொன்னார் ஹத்தசனா சுபத்து சுபா எமக்கு சொன்னார் யார் வழியாக சொன்னார்னா அன் கத்தாதத்தை கத்தாதாங்கிற ஒரு வழியாக சொன்னார் கத்தாதா யார் வழியாக சொன்னார்ன்னா அன் அனசிபுணி மாளிகின் வழியெல்லாம் ஒன்று அனசு வழியில்லான் வழியாக அவர் சொன்னார் அனசு அவர் சொந்தக்கர்த்தா சொன்னாராண்டா கிடையாது அணி நபி செலந்தாளை செல்லம் ரசூல் சுல்லாசன் வழியாக அவர் ரசுல்லா வழியாக அனசு சொல்லி அனசு வழியாக கத்தாதா சொல்லி கத்தாதா வழியாக சோபா சொல்லி சோபாட்டிருந்து சுலை மாணிமனு ஹார்பு கேட்டு புகாரிக்கு சொல்கிறார் கால ரசுல்லா சொன்னார்கள் சலா மூன்று காரியங்கள் குன்ன ஃபீஹி யாரிடத்தில் அமைந்திருக்கின்றனவோ காணண்டா ஆகி அவ ஆகிவிட்டதுன்ற அர்த்தம் அமைந்திருக்குற அர்த்தம் குன்னு இதுக்கு வந்திருக்குன்னா இந்த மூணுன்ற பன்மையாக வந்திருக்குல மூணு வந்தால் என்ன செய்யணும் காண காணா காணும் காணத்து காணத்த குண்ண அந்த பெண்பால் பன்மையை போடுவாங்க சலாசுன் மூன்று காரியங்கள் மண் குன்ன ஃபீகி யாரிடத்தில் குன்ன அமைந்து விட்டனவோ மூணு விஷயம் யார்கிட்ட இருக்கிறதோ அவன் வஜத அவன் பெற்றுக்கொள்கிறான் ஹலாவத்தல் ஈமானி ஈமானுடைய ஹலாவத்துனா இனிமை சுவை ஹல்வாங்கிறவங்கள இந்த வார்த்தை தான் ஹலாவத்து தான் ஹல்வாவில் இந்த ஹல்வாங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறோம்ல அதில் அரபி வார்த்தை அந்த ஹல்வா அந்த ஹல்வா தமிழ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல அது அரபியில் ஹுலுவெ என்றால் இனிமையை இனிப்பானது ஹலாவத்துன்னா இனிமையானதுன்னு அர்த்தம் டேஸ்ட்டு ருசின்னு அர்த்தம் ஹலாவத்தல் ஈமான் ஈமானுடைய அந்த சுவையை அவன் உணர்ந்து கொ மூணு விஷயம் உண்டை இருந்தால் அவன் ஈமானுடைய ருசியை பெற்றுக்கொண்டான் அது என்ன ஈமானுடைய ருசியா அந்த மூணு விஷயம் என்ன மண் காணல்லாகுவ ரசூலுஹு மண் யார் காணல்லாகுவலகு ரசூலுகு அல்லாவும் அவனுடைய ரசூலும் அகப்ப இலைகி யாருக்கு விருப்பமானவராக ஆகிவிட்டாரோ மண்காண அகப்ப இலைகி அப்படி வைக்கணும் அல்லாஹூ ஒரு சூழுகு மண்கான அகப்ப இலைகி யாருக்கு வி விருப்பமானதாக ஆகிவிட்டார்களோ அல்லாஹூ ஒரு சூலுஹூ அல்லாவும் ஒரு யாருக்கு விருப்பமாகிட்டாங்களோ எந்த மாதிரி விருப்பமாகன்னு மிம்மா சிவாகுமா அந்த இருவரை தவிர மற்றவர்களை விட்டும் மற்றவர்களை விட மிம்மா சிவாகுமானா மிம்மா சிவா சிவான்டா தவிரன்ற அர்த்தம் மிம்மா சிவாகுமா அந்த இருவரை தவிர உள்ளவர்களில் இருந் உள்ளவர்களை விட அல்லா ரசூலை எவன் விரும்புகிறானோ அவன் ஒருத்தன் மூணு விஷயத்தில் மூணு தன்மையை தான் சொல்லப்படுறாங்க மண்கானு ஆளை ஆளை சொல்கிற மாதிரி வருது நம்ம மஸ்தர் ஆக்கிக்கிறணும் வழங்குதா அப்போ யாருக்கு வந்து அல்லார சூல் வந்து அந்த அல்லா ரசூலை தவிர மற்ற எல்லாத்தையும் விட விருப்பமாயிடணும் மண் காணலாகோ வர அல்லாவூரரசூலும் ஆகிவிட்டார்களோ எப்படி ஆகிவிட்டார்களோ அகப்ப இலகி அவனுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டார்கள் மிம்மா மினல்லதி சிவாகுமா அந்த ரெண்டு பேரை தவிர உள்ளவர்களை விட ரெண்டு அல்லா ரசூலை தவிர உள்ள மற்றவர்கள் வச்சுக்கேன் தவிர மற்றவர்கள் மற்றவர்களை விட ரசூல் ரொம்ப விருப்பமாக ஆகிவிட்டார்களோ அவர் ஆகுதல் இதெல்லாம் வச்சுக்கணும் ஆகிவிட்டாரோ அவர் அந்த மூணு தன்மையை குறிக்கலையில் ஆகிவிட்டார் அவர் என்று வந்தால் அந்த மாதிரி இடங்கள்ல என்ன செய்யணும்னா ஆகிவிட்டாரோ அந்த 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 தன்மை ஒன்றாவது விஷயம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அல்லாவை நேசிக்கணும் ரசூலை நேசிக்கணும் உலகத்திலுடன் அனைத்தையும் விட்டு அதே மாதிரி ஒமன் இன்னொருவன் அஹப் அபுதன் ஒரு அடியானை விரும்புகிறான் லாயு ஹிபுஹூ அவனை விரும்புவது கிடையாது இல்லால் இல்லாஹி அசபஜில் அல்லாஹுக்காக தவிர விரும்புறதில்லை ஒருத்தனை விரும்புகிறான் அந்த விருப்பம் எதுக்கு விரும்புகிறான் ஆளை நேசிக்கிறான் இவனை அல்லாவுக்காக நேசிக்கிறேன் இவன் மார்க்கத்துக்காக பாடுபடுறான் நல்ல காரியம் செய்கிறான் இவன் தாவா செய்கிறான் இவன் இவன் அப்படின்னு சொல்லி அல்லா வந்து நேசிக்க சொல்கிறான்னு சொல்லி தாயை விரும்புகிறது தந்தையை விரும்புகிறது உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்க பிரச்சாரங்களை விரும்புகிறது எல்லாமே விரும்பணும் எதுக்காக விரும்பணும் லாயு இல்லா அல்ல அல்லாவுக்காக தவிர வேறு எதுக்கும் அவரை விரும்ப மாட்டான் அப்படி ஒருத்தனை விரும்புவானே ஆனால் அவன் அவன் என்று ஆளை குறிக்கிற மாதிரி வருது அந்த விரும்புதல்ங்கிற தன்மை வச்சுக்கணும் இப்படி குரானில் அதிர்ச்சி நிறைய இருக்குது அதே மாதிரி ரெண்டா ரெண்டு தன்மை ஒமன் எக்ரஹு எவன் வெறுப்பானோ அது வெறுக்குதல் மஸ்தர் ஆக்கிரன்னு ஒமன் எக்ரஹு வெறுக்குதல் ஐ ஃபில் குஃபுரி குஃபுருக்கு திரும்புவதை வெறுக்குதல் பத இது அன்கதகுள்ளாகோ பாதன்ன பிறகு அன்கதனை விடுவித்தல் ஒரு கைதியாக இருக்கிறவன் விடுவிக்கிறோம்ல அதுக்கு பேர் அன்கதை அதை அன் இது அன்கதை உள்ளாகு அவனை அல்லாஹ் விடுவித்த பிறகு குஃபுரில் இருந்து விடுவித்த பிறகு குஃபுருக்கு செல்வதை வெறுக்குதல் எவன் வெறுக்கிறானா அவன் ஆனால் வெறுக்குதல் வச்சுக்கிறேன்னு வெறுக்குதல் எது மாதிரி வெறுக்கணு கமா எக்கரகுனார் நரகத்தில் போடப்படுவதை வெறுப்பது போல எவன் வெறுக்கிறான் அவன் அதாவது வெறுக்குதல் இந்த மூன்று மூன்று விஷயங்கள் இருந்தால் தான் அவன் ஈமானுடைய சுவையை சுவைக்கிறான் ஒன்றாவது விஷயம் என்னென்னு கேட்டால் மண் கரிக மண் காணை எவன் ஆகிவிட்டானுனா ஆகுதல்னு அர்த்தம் செஞ்சிக்கிறான் மூணு தன்மைன்னு வரும்போது ஆளை சொல்லக்கூடாதுல மூன்று தன்மைகள் இருந்தால் ஈமானுடைய ருசி கிடைச்சிரும் அப்படி தன்மைன்னு சொல்லிவிட்டா என்ன செய்யணும் தன்மையாகத்தான் சொல்லிட்டு வரணும் ஆளை சொன்னோம்னா என்ன வயிறேன் அந்த ரெண்டுக்கு மேட்ச் ஆகாது அப்படி வரும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த த மஸ்தரை மாற்றிக்கணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மண்கான அல்லாஹூ ரசூலும் அல்லாஹுடைய ரசூலும் மற்றவர்களை விட உள்ளவர்களாக ஆகுதல் எவன் ஆகிவிட்டான அவன் நேரடி அர்த்தம் நம்ம என்ன செய்யுது விருப்பம் உள்ள ஆகுதல்ட்டு ஆக்கிடணும் அதே மாதிரி வந்து ரெண்டாவது ஒமன் எக்கரவ யூதபில் குபரி ஒமன் அஹப்பாபுதான் ஒரு அடியானை எவன் விரும்புகிறான அவன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு அடியானை விரும்புதல் லா லாயுஹிபு இல்லாள் இல்லாய் அசவஜல் அல்லாவுக்காக தவிர அவனை விரும்புவது இல்லை அப்படி விரும்புதல் மூணாவது உமை எக்கரகூ எவன் வெறுக்கிறானோ அப்படின்னு சொல்லாமல் வெறுக்குதல் தன்மையை மாற்றிக்கணும் உமை எக்கரகு வெறுக்குதல் ஐயூதவில் குஃபுரி குஃபுருக்கு திரும்புவதை ஆதண்டா திரும்பினான் எவ்வூதவில் குஃபுரி கு அன்பு வந்தான் நெசபு ஐ யவூதவில் குஃபுரி குஃபுருக்கு திரும்புவதை வெறுக்கிறது இது அன் கதகுள்ளாக அவனை அல்லாஹ் விடுவித்த பிறகு அது மின் குண்டா மினல் குஃபுரி குஃபுரிலிருந்து அவனை விடுவித்த பிறகு குஃபுருக்கு போவதை வெறுக்குதல் எந்த மாதிரி வெறுக்குதல் கமாய கிரகும் ஐயுள் காஃபின்னார் நரகத்தில் போடப்படுவது போல வெறுக்குதல் ஆகிய மூன்று தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவன் ஈமானுடைய ருசியை பெற்று கொண்டான் ஈமானுடைய டேஸ்ட்டு கிடைச்சிருச்சு அவனுக்குன்னு அர்த்தம் இந்த ஹதீஸுடைய கருத்து புகாரியில் பதினாறாவது ஹதிசு முன்னாடியே அது வந்துருச்சு இது ஆறாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பதினாறுலேயும் இந்த ஹதிசை பார்த்தோம் பார்த்ததே திருப்பி நடத்துகிறாருன்னு நினச்சிருப்பீங்க இது வந்துச்சேண்டு வந்துச்சு பதினாறுலேயும் பார்த்தோம் நாலு ஹதிஸுக்கு முன்னாடி பார்த்தோம் திருப்பி கொண்டா இருபதுலையும் போட்டிருக்கார் அவர் சரி அடுத்ததாக வந்து பாபு தஃபாலுலி அகிலில் ஈமான் ஃபில் அடுத்த படத்துக்கு போயிடுவோம் பாபுன்னா பாடம் ஏற்ற தாழ்வாக இருக்கிறது என்னது ஏற்ற தாழ்வு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே இருப்பார் தஃப்துலி அகலில் ஈமான் ஈமான் உடையவர்கள் ஏற்ற தாழ்வாக இருப்பது ஃபில் அமாலி அமல்களில் ஈமான் உடையவர்களாக இருப்பாங்க ஒருத்தர் நல்லா செய்ய அமல் செய்வார் ஒருத்தர் கம்மியாக செய்வார் தாழ்வு இருக்கும் அமல்களில் ஈமான் உடையவர்கள் ஏற்ற தாழ்வாக இருப்பது குறித்த பாடம் பாபு பாபுன் என்று முடி உடைச்சிக்கிறான் அல்லது பாபு தஃபாது ஒலி அகலில் ஈமானி ஃபில் அமல்கள் விஷயத்தில் ஈமான் உடையவர்கள் ஏற்றதாழ்வாக இருப்பது பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாவது ஹதீஸை கொண்டு வர்றார் ஹத்தனா இஸ்மாயிலு நமக்கு இஸ்மாயில் சொன்னார் கால அவர் சொன்னார் ஹத்தசனி மாலிகுன் எம்மருக்கு மாலிகை சொன்னார் அவர் யார் வழியாக சொன்னார்னு கேட்டால் அன் அமரிபணி எஹியல் மாசினி அமருபணி யஹியா வழியாக அவர் சொன்னார் அவர் யார் சொ யார் வழியாக சொன்னார்ன்னா அன் அபீஹி அவருடைய வாப்பா தந்தை வழியாக அதாவது எஹியல் மாசினி வழியாக அவர் சொன்னார் அவர் யார் வழியாக சொன்னார் என்றால் அன் அபி சாய்தீன் அல் ஹுத்ரி அபு சயிது ஹுத்ரி என்ற நபித்தோழர் வழியாக சொன்னார் அவர் யார் வழியாக சொன்னார் என்றால் அனின் நபி செல்லல்லாஹுலே செல்லம் நபிசல்லி செல்லம் வழியாக அவர் சொன்னார் இப்போ சொல்றது ஹதீசல் உள்ளது வந்து ரசுல்லாவுடைய சொல் ரசுல்லா சொன்னாங்க காலை ரசூல்லா சொன்னாங்க எதுகுளு அகுலுல் ஜன்னத்தி அல் ஜன்னத்தை சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ரசூல் செல்லா அலை நமக்கு எடுத்து காட்டுறாங்க எதுகுலு நுழைவார்கள் அகுளுள் ஜன்னத்தி சொர்க்கவாசிகள்னால் சொர்க்கவாசிகள்னு அல்லாஹ் முடிவு அல்லாவால் முடிவு செய்யப்பட்டவர்கள் அர்த்தம் அப்போ எதுகுலு அகுளுள் ஜன்னா அகுளுள் ஜன்னா வந்து என்ன செய்வாங்க நுழைவார்கள் அல் ஜன்னத்தை ஜன்னத்தில் நுழைவார்கள் நாரி அன்னார நரகவாசிகள் நரகில் நுழைவார்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க போன பிறகு சும்மைய கூழு ஆகும் பிறகு அல்லா சொல்லுவான் தாள எ எல்லாம் உயர்ந்து விட்டான் அது நல்லா பூல் இருக்கு சேர்த்துக்குருவாங்க சும்மையை கூழ்வாகு தாலா பிறகு அல்லாஹு தாலா சொல்லுவான் அஹ்ரிஜூ நீங்கள் வெளியேற்றுங்கள் அஹ்ரஜனாக வெளியேற்றினான் அஹ்ரஜாவுடைய அம்ரு வந்து அஹ்ரிஜுன்னு வரும் அஃப் வந்து அம்ருல வந்து ஃபத்தக தானே வரும் அஹ்ரிஜ் அஹ்ரிஜா அஹ்ரிஜு அஹ்ரிஜு நீங்கள் வெளியேற்றுங்கள் மினன்னாரி நரகத்தை விட்டு வெளியேற்றுங்கள் மண்கானஃ கல்வி யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹருதலின் மின் ஈமான் ஈமான்ல ஹருதல்னால் கடுகு ஹப்பத்துனால் விதை கடுகின் விதை அளவுக்கு மிஸ் கால்னால் எடை மிஸ் என்ன நடத்தோம் திராசில் போட்டு எட எடை போடுவோம்ல அதுக்கு பேர் மிஸ் கால்பாங்க அப்போ யாருடைய உள்ளத்தில் வந்து ரொம்ப ஓய்ம் இல்லை கடுகுடைய விதை இருக்குல்ல கடுகு விதை அந்த கடுகு வேதை இடைக்கி ஈமான் இருக்கிறதோ ரொம்ப 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 கம்மி அப்படி ஈமான் இருக்கிறதோ அவனையெல்லாம் நரகத்தோடு விட்டு வெளியேற்றுங்க அப்போ நரகத்துக்கு போனவர்கள் சிறுக்கு வைக்காதவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அவங்க நரகத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க அதுதான் சொல்கிறாங்க அஹ்ருஜு நீங்கள் வெளியேற்றுங்கள் யார்கிட்ட சொல்லுவான் மலக்கு மாற்ற சொல்லுவான்னு வச்சுக்க வேண்டியதான் அஹ்ருஜு நீங்கள் வெளியேற்றுங்கள் அல்லதானே சொல்கிறான் மினன்னாரி நரகத்தை விட்டு வெளியேற்றுங்கள் மண் ஒருவனை எந்த ஒருவனை காணஃபி கல்வி யாருடைய கல்வியில் அல்லது இவன் மண்ணெலாம் வந்துருச்சுன்னா பதிலாக எவனுடையன்னு சொல்லிக்கிறணும் மண்கானஃ கல்வி எவனுடைய கல்வியில் இருக்கிறதோ மிசுகாலு ஹப்பத்தின் மின் ஹரிதலின் மின் ஈமான் ஈமான்ல ஒரு கடுகின் விதையளவுக்கு எடைக்கு கடுகின் விதையளவு எடைக்கு யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அவனை எல்லாம் வெளியேற்றுங்கள் நரகத்தை விட்டு கொண்டு வாங்க போதும் அவன் இருந்தது போதும் ஈமான் கொஞ்சம் இருக்குது அவனுக்கு நரகத்தில் கிடக்க வேணாம் எல்லாத்தையும் ரெண்டு சொல்லிடுவான் யுஹுர யுகுரஜூனை அவர்கள் நரகத்தில் போடப்பட்டவங்களாம் வெளியேற்றப்படுவார்கள் யாரே ஈவான் உள்ளவர்கள் இப்போ யுஹுர ஜூனை மின்ஹா மின்ஹாண்டா மினன் நாரி நாருங்கிறது பெண்பால் அதனால் மின்ஹான் வந்திருக்கு யுஹுர ஜூனை மினன் நாரி நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் எப்படி வெளியேற்றப்படுவார்கள்னா கது இசுவத்து கருப்பாகிவிட்ட நிலையில் இசுவ என்றால் இசுவத சவ சவாதன்னா கருப்பு இஸ்வத்தன்னா கருப்பாகிவிட்டான் இஸ்வத்து என்றால் கருப்பாகி விட்டார்களே அந்த நிலையில் வெளியேற்றப்படுவா வெளியே வந்த அட்டுப்பு கறி மாதிரி வருவாங்க நரகத்தில் போடப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க இப்போ யுகுர ஜூனமின்ஹா நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் கதிஸ்வத்து கது பிளஸ் இஸ்வத்துங்கிறது கதிஸ்வத்துன்னா உறுதியாக கருப்பு கருப்படைத்தவர்களாக கருப்பாகிவிட்டவர்களாக வெளியே வருவார்கள் ஃபோ யுல் கவுன அப்போ அல்கா என்றால் போட்டான்னு அர்த்தம் அல்கான்னு நடத்தம் பொருளதுக்கு கீழே போடுறோம்ல அதுக்கு பேர் அல்கா இப்போ யுல் அவர்கள் போடப்படுவார் கருப்பா உள்ளதை வெள்ளை ஏற்கனமில்ல இப்போ இப்போ யுல் கவுனை அவங்கள போடப்படுவார்கள் ஃபீ நகரில் ஹயா ஹயா என்கிற நதியில் அறிவிப்பாளர் சக்கில் சொல்கிறார் அவில் ஹயாத் இதில் வந்து ஹ ஹயான்னு சொன்னாங்களா ஹயாத்துன்னு சொன்னாங்களாங்கிறது வந்து மாளிகைக்கு டவுட் வந்துருச்சான் ஷக்க மாலிக்கும் மாலிக்கு சந்தேகப்படுகிறார் இதில் சந்தேகப்படுகிறாரு நஹருல் ஹயா என்று ரசூல்லா சொன்னாங்களா அவில் ஹயாத் நஹ்ருல் ஹயாத் என்று சொன்னார்களா ஒரு தே சேர்ந்துருக்குல்ல அந்த நதிக்கு பேர் ஹயாத்து நதியா ஹயா நதியா அது வந்து அந்த வார்த்தையை வந்து அவருக்கு மறந்துட்டார் மாளிகை அது போட்டிருந்து அவர்கள் போடப்படுவார்கள் ஃபி நகரில் ஹயா நஹருல் ஹயா உள்ள நதி ஆறு அல்லது நஹரியில் ஹயாத் நஹருல் ஹயாத்தில் போடப்படுவார்கள்னு சொல்லிவிட்டு இந்த அவு போடுறாங்க அவு போட்டால் என்ன அர்த்தம் இந்த இந்த ரெண்டையும் ரசுல்லா சொல்லலை ஒன்று தான் சொன்னாங்க ரசூல்லாவே இப்படி சொல்லலை ஹயா என்ற ஆற்றுலையோ அல்ல ஹயாத் என்ற ஆற்றுல ரசகுல்லா சொல்லலை ஒன்று தான் சொன்னாங்க இந்த ரெண்டில் எதை சொன்னாங்கன்னு தெரியலை எங்கே யார் இது மறந்துட்டார்னு கேட்டால் சக்க மாளி மாலிக்கு தான் சந்தேகப்படுறார் அந்த சந்தேகத்தை யாருன்னு கேட்டால் அந்த மாளிகை வந்தார்லங்க அறிவிப்பாளர்ல வரும் பொழுது அதான் இஸ்மாயில் அறிவிக்கிறார் அத்தசனி மாலிக் அதான் புகாரி மாமுடைய உஸ்தாது இஸ்மாயில் இஸ்மாயில் என்ன சொல்கிற மாலிக்கு சொன்னதான் சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அவர் சொல்லியிருப்பார் இந்த இந்த ஹயா என்றோ ஹயாத் என்றோ டவுட்டோட சொன்னார் மாளிகே இந்த ஷக்கு ஷக்கு சந்தேகம் யாருடையது என்று கேட்டால் மாலிக்குடையது மாளிக்டையதுன்னு யாருக்கு சொல்ல முடியும் இஸ்மாயிலுக்கு தான் சொல்ல முடியும் இஸ்மாயில் தான் அவர்கிட்ட கேட்குறாரு மாலிக் அறிவிக்கிறாரு மாளிகிட்டேருந்து கேட்டவர் இஸ்மாயில் இஸ்மாயில் வந்து புகாரிட்ட சொல்கிறாரு அப்போ என்னன்னு சொல்லியிருப்பார் அவரே இந்த ஹயா என்று ஹயாத்துன்றது நான் சொன்னேன்ல அது வந்து மாலிக்கு தான் டவுட்டோட சொன்னார் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அதை வச்சு தான் புகாரி போடுறாரு என்ன போடுறாரு சக்க மாளிக்குன் மாலிக்கு வந்து டவுட் படுறாரு சந்தேகப்படுகிறார் எந்த சந்தேகம் ஹயா என்று சொன்னார்களா ஹயாத் என்று சொன்னார் நஹருல் ஹயாவா நஹருல் ஹயாத்தா ஏதோ ஒன்று தான் சொன்னாங்க ரசூலா எதுன்னு எனக்கு தெரியலை டவுட்டு சந்தேகம் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் வந்து போதும் வரைக்கும் வச்சுக்கிறோம் சக்க மாளிகை வரைக்கும் இருக்கும் இதனுடைய தொடர்ச்சி நிச்சயம் ஒன்று சாரலா அடுத்த வாரத்தை பார்த்துக்குறோம் அலாமலை